வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் தொட்டியம் கிளையின் சார்பில் தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் கட்ட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் ஒன்றிய ஊராட்சி செயலாளர்கள் சங்க தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார். சங்க மாவட்ட பொருளாளர் ஜெகதீசன், செயலாளர் சண்முகவள், துணை செயலாளர்கள் தனக்கோடி கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் ஊதியத்தை குறைத்திடும் அரசாணை 205 ரத்து செய்ய வேண்டும், தூய்மை காவலர்களுக்கு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், மாத ஊதியத்தை ஊராட்சியில் முதல் தேதியில் வழங்கிட வேண்டும், ஊராட்சி செயலர்களுக்கு கருவூலத்தில் ஊதியம் வழங்கிட வேண்டும், அரசின் சலுகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டும், தேர்வு நிலை சிறப்பு நிலை உடனடியாக வழங்கிட வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடித்த ஊராட்சி செயலாளர்களுக்கு வட்டார அளவில் பணியிட மாறுதல் வழங்க வேண்டும், கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் பணி நிரந்தரம் செய்யும் அரசாணை 420 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் சங்க நிர்வாகிகள் கார்த்திக் ஸ்டாலின், முத்துவேல், ராதாகிருஷ்ணன், அன்பரசன், காடுவெட்டி சரவணன், சங்கர், அன்பழகன், கிருஷ்ணமூர்த்தி, அருணாச்சலம், ஆச்சி மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள், தூய்மை காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், கிராம வறுமை ஒழிப்பு கணக்காளர்கள், வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள், கணினி இயக்குநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கே குமார், செய்தியாளர், முசிறி. நன்றி.